சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இந்த ஜீவத்தை பார்க்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுமா? ஹல்லேலூயா. முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் தேடணும். அதிகாரம் எழுந்துக்கிறீங்களா? தூங்கி எழுந்த பிறகு முதலாவது நம்ம கர்த்தர் ராஜ்யத்தை தேடணும். போனை பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, கபர் படிக்க தேவை. அதெல்லாம் அப்புறம் பண்ணுங்க. அதெல்லாம் முதலாவது தேவனுடைய இடம் கொடுங்க. முதல் அப்புறம் கர்த்தர் கொடுக்கணும். கத்திரி எப்போதும் உனக்கு முன்பா வைத்திருக்கிறோம். அதான் அப்போதும் நீங்க அசிங்கப்பட மாட்டீங்க. நீங்க கத்திரப்ப சிகே பர்வதம் போல இருப்பீங்க. நீங்க ஹல்லேலூயா. நீதிமன்ற சந்ததி அப்போது அழிந்து திரும்புவது இல்லையா? நீதிமன்ற வயிறு புசித்து இருக்குமா? ஹல்லேலூயா. ஏன்னா உங்க நல்ல மேய்ப்பு இருக்காருல்ல, அது அவங்க குறைவில்லை, தாழ்ச்சி இல்லை. அதையும் கவலைப்பட தவிர நீங்க சரிங்களா? அது எப்படி நம்ம கவலைப்படாமல் இருக்கிறதுனா, ஆண்டவர் சமூகத்தை தேடும் போது, ராஜ்ய நீதியம் தேடும் போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு சொல்லியிருக்காருல, என் ராஜ நீதி தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும்னு. இயேசையின் சுவிசேஷம் 23வது அதிகாரம் 18 எழுதியிருக்கு, என் சமூகத்தில் காத்துக்கிறவர்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் அது வியாபாரம் அதை சேருமா? ஹல்லேலூயா. நீங்க அப்படி படிச்சு பாருங்க, இயேசையா 23:18. அப்போ அப்போ அவர் சமூகத்தில் காத்திருக்கணும், அவர் தேடணும், அவர் நம்ம ஆராதிக்கணும். அப்போ எல்லாம் கூட கொடுக்கப்படும் உங்களுக்கு. உங்களுடைய மாவட்டத்தை தொட்டி எனக்கு குறைப்படாது. உங்க கலைஞ்சி நிரம்பி வழியும். நீங்க வியாபாரம் பண்றீங்களா? தொழில் பண்றீங்களா? நீங்க டாக்டர் ஆயிடுச்சு, நீ வரும்போது கவலைப்படாதீங்க. கத்து சொல்றாரு, ஆகாய பறவைகளை பாரு, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அதே பறவை பிள்ளை போட்டுக்கிறாரு. இப்போ சின்ன பறவை தான், அது பார்த்தீங்கன்னா மூக்கு ஒரு கலரு, கண்ணு ஒரு கலரு, ரெக்க ஒரு கலரு, எல்லாமே கலர் கலரா தேவன் அதை கொடுத்து கலர் பார்க்கிறாரு. அதை பார்த்து நீங்க விசேஷத்து அல்லவா? நீங்க தேவ சாயலும்படியே உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. தேவனை போல நீங்க இருக்கீங்க. நீங்க அவர் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. எப்படி உங்களுக்கு கைவிடுவார்? எப்படி உங்களை மறப்பாரு? சொல்ற கதை சொல்லியிருக்காரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நம்ம உள்ளங்க வந்துட்டு சொன்னவர். எப்படி உங்களை கைவிடுவார்? மகளே மகளே, ஹல்லேலூயா. நீ கவலைப்பட தேவையில்ல. எல்லாவற்றையும் கத்தை தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கத்தர் யோகவா ஈரே, உங்க தேவை எழுப்ப முன்னே உங்க தேவையை சந்திக்கிற தேவன் அவர். எல்லாரும் கத்தர் பார்த்துக் கொள்வாரு. எல்லாம் கத்தர் சர்வது எல்லாம் கத்தர் பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். அது நீங்க என்ன செய்யணும்? அவர் சமூகத்தை தேடணும். அதுக்கு இப்போ எல்லாம் வீட்டில் தான் இருக்கீங்க, டிவி பார்க்காம ஃபோன் பார்க்காம அதை விட்டுட்டு ஆண்டு சமூகத்தை தேடலாம். தேவனுடைய வார்த்தை தியானிக்கலாம். அதை கத்த பிரியமான உகந்த காணிக்க அதெல்லாம் ஒரு அண்ணா அன்பு செலுத்தணும். பார்த்தீங்கன்னா தேடணும். பார்த்தீங்கன்னா தானியல் பாரு, மூணு நாள் ஜெபிச்சாரு. அவர் என்னதான் வேலை இருந்தாலும் சரி, ஜெபிக்க விட மாட்டார் அவர். கத்த உயர்த்தார் அவர். அதே போல் நம்மளும் எல்லாத்துலயும் உண்மையாக இருந்தா, கத்துக்கு உண்மையா இருந்தா கத்து நம்மளுக்கு உண்மையா இருப்பாரு. ஹல்லேலூயா. இப்போ ஜெபிக்கலாமா? எங்க நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நம்ம ஒன்று கவலைப்பட தேவையில்லப்பானவரே. ஒரு ராஜ்யத்தை நீ தேடும் போது எல்லாவற்றையும் கூட கொடுக்க சொல்லியிருக்கீங்க தகப்பானவரே. உன்ன உணவும் உடுக்க உணவும் தகப்பனே, அது வியாபாரம் சேர சொன்னீங்கப்பா தகப்பனே. ஹல்லேலூயா தகப்பனே. அப்போ ஆகாய பறவை பார்க்க சொன்னீங்க, அது எது கவலைப்படுதா? அது விதைக்குதா, உழைக்குதா, சேர்த்து வைக்கிறது எதுவுமே இல்லை. பரமப்பு அதே பிழை போட்டுக்கிறாரு. உன்னை எப்படி மறப்பார்ன்னு சொல்லியிருக்கீங்க பாடவரே. நீ நினைப்பதற்கும் நீ ஜெபிப்பதற்கும் மிக அதிகமாக கிரியை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் நல்ல மேய்ப்பன். அதான் உங்களுக்கு குறைவில்லை, தாழ்ச்சி இல்லை. உங்களுக்கு உள்ளம் புறவும் நல்ல மேய்ச்சலும் நன்மாதவர்களே. உங்க இதையும் கலங்காமல் பயப்பட இருப்பதாக. கத்தரை நோக்கி பாருங்க, மனுஷன் நோக்கி பார்க்காதீங்க, கத்தரை நோக்கி பாருங்க. யோகவா ஈரே, எல்லாரும் கத்தர் பார்த்துக் கொள்வாரு. உங்க தேவைக்கு மிக அதிகமானவர் அவர். ஹல்லேலூயா. சொந்த குமாரை கொடுத்தவர் இச்சும் அதில் உங்களுக்கு எல்லாரும் கூட கொடுப்பார் உங்களுக்கு. ஆமே. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.